ஏற்கனவே கூப்பிட்டு வந்தியா? கூப்பிட்டு மக பேரு தாரு. பாடம் படிக்கிறங்கப்பா, கதைய படிக்கிறங்கப்பா, ஏட்ட படிக்கிறங்கப்பா, உன் மகளோ நல்ல பிள்ளை, நல்ல வாழ்க்கை நடத்தினவ, நடந்துக்குவ. சத்தமா பேசுறாங்க. இன்னைக்கு போராட்டமான வாழ்க்கை நடத்தி வர வாதத்தில் பாசத்தை மறந்துட்டா, இல்லாத வாழ்க்கை நடத்துகிறார். பல கோளாறு நடக்குது, கட்டி காப்பாத்தி கொடுக்காளி அம்மா, இடைஞ்சல தீர்த்து கொடு, எனக்கு நல்ல புத்தியா இருக்கணும். உனக்கு என்ன என்கிட்ட கேளு. உண்மையை தெரிஞ்சுக்காம கனி வாங்கிட்டு போ. உனக்கு எப்ப கேட்கணும்னு தோணுதோ வந்து பாரு. குடி, மகளுக்கு உள்ளு குடி, வீட்டு வாசல்ல கட்டு. அதை மாதிரி மகளுக்கு பிரச்சனை இருக்குது, நான் அதை தான் சொல்ல வந்தேன். மகளை நீ காப்பாத்திக்கிறதும் காப்பாத்துறதும் உன்னோட பிரியம். உனக்கு வா கேட்கவும் தெரியல, கேட்கறவங்க சொல்றதும் புரிஞ்சுக்க முடியல. தேவையில்லாத என் பிள்ளைங்க சொல்லி 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 நாளைக்கு எங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். சொத்து பிரச்சனை, பணம் பிரச்சனை, தொந்தரவு. பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், பணத்தால இடைஞ்சலு, கட்டி காப்பாத்தி குடும்பம் தத்தடிச்சு இருக்கிறேன். என்ன பட்டதாரியா இருக்கிற? சாதாரண வேலை புரியல, கொடுத்தியாமா? அந்த என் பணம் எல்லா பணமும் சேர்த்து ஒரு 40 லட்சம் ரூபாய் இருக்கு. நீ ஏற்கனவே வந்துருக்குறியா என்கிட்ட? பிரதமா வரேன். முதல் முறை ஏதாவது வந்து என்ன பாக்குற? பணம் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? கொடுத்த பணத்தை கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? அதுலேயே சொல்லலாம். வாயே பேசுற, பதில் சொல்லாம இருந்தா கூட பரவாயில்ல. இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் சொல்லிட்டா கூட பரவாயில்ல, வாயே பேசல. அப்படி ஏற்கிறாங்க. கொடுத்த இடத்துல பணம், நீ கேட்ட இடத்துல உன்னை ரொம்ப கேவலமா பேசுறாங்க. ஒரு பக்கம் அவமானம், ஒரு பக்கம் பங்கம். கடனை எப்படி கட்டுவேன், எப்படி தடுத்து நிறுத்தணும் தெரியாத சிந்தனை. வாழ்க்கையும் போராட்டம், வாழ முடியாத நிலைமையும் நடக்கும். ஒவ்வொரு நிமிஷம் கண்ணீரும், ஒவ்வொரு நிமிஷம் வேதனை. ஆமா, துன்பத்துல நிக்கிற, துயரத்துல நிக்கிற, கவலைப்பட்டு நிக்கிற, கண்ணீரோட நிக்கிற உன்னை ஆதரிக்க யாரும் பக்கம் பக்கமா இருக்குன்னு. உன்னை எப்படா கெட்டவனாக்கலாம், எப்படா உன சிறையில ஏத்தலாம், எப்படா உன தொந்தரவு பண்ணலாம், உன்னை என்னடா செய்யலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படியாமா? அப்படிதான் தோணுது. நீ எதுல சிக்குவ, உன்னை என்ன பண்ணலாம், எது செய்யலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி நீ ரொம்ப போராட்டத்துல தத்தளிச்சு தவிழிச்சு நிக்கிறேன். ஒரு பக்கம் கண்ணீரும், ஒரு பக்கம் துயரமும், ஒரு பக்கம் துன்பமும் நடக்குது. இதை திருத்தி கொடுக்க, அப்பாத்தி கொடுக்க அப்படின்னு கண்ணீரோட வேதனையோட நீங்க தவிழிச்சு நிக்கிறேன். சொத்து சொகத்துக்கு முடிவு பண்ணி இந்த பணத்தை வாங்கி உன் கைக்கு தை மாசத்துக்குள்ள ஒரு பணத்தை வாங்கி தரேன். தை மாசத்துக்கு மேல என்ன வந்து பாத்தீங்கன்னா மறுக்க இன்னொருத்தி வாங்கி தரேன். அப்படி பணத்தை வாங்கி கொடுத்தா அந்த மதுரைகளுக்கு என்ன கேட்க? நான் ஆலயம் கட்ட போறேன், இல்லை என் மக்களுக்கு அன்னதானம். இது ரெண்டு தவிர என்ன கேட்டாங்க? இந்த படம் ஒருத்தர் தரமாட்டேன்னு சொல்லி குடிவாதமா பண்ற பேர் சொல்லி பார்க்கலாம். நாராயணன், பெரியா நாராயணமா? ரெண்டு பேர் அதே மாதிரி ஒரு சின்ன டவுட்டு உங்களை நினைச்சு வந்து கேட்டாங்க வாசல்ல.
காலபைரவருக்கு போயிட்டு காலபைரவட்ட தேங்காயில விளக்கு போட்டு வந்து வாசல்ல விளக்கு போடு. புரியுதா? இந்த கெட்டதெல்லாம் விளக்கி மீண்டும் ஒரு நாள் விளக்கு ஆதித்தாரு. இது அவட்ட போய் கேட்டு படம் கேட்டு பார்த்துட்டு